பசுங்கிறது நந்தி தேர்ந்தெடுத்த சந்தேகம் பேரை மட்டும் ஒட்டுட்டின்னு சொல்றாங்க. அதுல பதினா யாரு, பசுனா யாரு, பாசம்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஒரு சிவாலயத்துல விளையும் போது இந்த மூணு பேர் உள்ளே வந்து வந்துருக்கு. உங்ககிட்ட வந்து அப்படி கேட்டிருக்காரு, ஆனா எங்க வந்து அருமையா சொன்னாங்க, அக்கா நீங்க ரொம்ப நல்லா பாடுறீங்க, இந்த குருத்தியிலே பூமலை வந்து அந்த பாட்டை பாடிருங்க மறந்துடுவாங்க அப்படி என்ன உள்ள வந்து கேட்டாங்க. இருந்தாலும் நேரம் கிடைக்கும் போது பாடுறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப எனக்கு தெரியாம உங்களை பாத்துருக்காரு, உங்களுக்கு தெரியாம என்னைய பாத்துருக்காரு. இப்ப நீங்க வந்து ரொம்ப அருமையா சொன்னீங்க, சிவனுடைய ஆலயத்துக்குள்ள போகும்பொழுது பந்த வாசம் எல்லாத்தையுமே உதறி தள்ளிட்டு தான் நாம போறோம், அதனாலதான் இந்த முப்பட்டைக்கு உரிய விவரம் அப்படி நீங்க சொன்னீங்க. அதே நேரத்துல பாருங்க, இப்ப சிவனுடைய ஆலயத்துக்குள்ள போனோம்னா ஒரு தெய்வத்தை மட்டும் நாம கையை தட்டி வணங்குவோம், அது யாரு தெரியுமா? அவர் தான் சண்டிகேஸ்வரர். ஏன் இந்த சண்டிகேஸ்வரர் மட்டும் ஏன் கையை தட்டி வணங்குறோம் தெரியுமா? நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் செவிடு, அதனால கையை தட்டி வணங்குறாங்க அப்படின்னு. ஒரு சில பேர் செவிடுனாலே காது கேட்காது, அப்புறம் கையை தட்டுனா மட்டும் கேட்குமா? கையை தட்டி வணங்குறோம் அப்படின்னா அதுக்கும் ஒரு காரணம் உண்டு. ஏன்னா ஒரு சின்ன பையன் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும் போது இப்படி பிள்ளைங்க விளையாடும் பொழுது மணலை குவிச்சு அதாவது ஒரு லிங்கத்தை செஞ்சு ஏதாவது ஒரு வீடு கட்டி விளையாடுறது வழக்கம். ஆனா இந்த ஒரு ஒரு சின்ன பையன் குருகுலத்துக்கு போயிட்டு வந்து எல்லா மாட்டையும் மேய்க்கும் போது ஒரு மணலால ஒரு லிங்கத்தை செய்யறாரு. லிங்கத்தை செஞ்சு என்ன பண்றாரு, அதுல வந்து அபிஷேகம் பண்ண அப்படின்னு சொல்லி இந்த மேய்கிற மாட்டையெல்லாம் கொண்டு வந்து அதுல பாலை கறந்து அந்த லிங்கத்து மேல ஊத்துறாரு. போய் எப்படி
விவசாயிக்கு போட்டி, நான் தான் பெரிய பக்தர், நான் தான் சொல்றாரு. விவசாயி சொல்றாரு, இல்ல இல்ல நான் தான் பெரிய பக்தர். எப்படி நீ பெரிய பக்தர் அப்படின்னு கேட்டா, நான் பொழுதன்னைக்கு நாராயணம் 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 பத்தி பாடுறேன். அப்ப நீ வந்து விவசாயி, பொழுதன்னைக்கு விவசாயம் பாக்குற, நீ என்ன பண்ற? அப்ப செய்யும் தொழிலே தெய்வம். மடுக்கும் பொழுதா நாராயணான்னு சொல்லுவாரு யார்? விவசாயி. காலையில எந்திரிக்கும் பொழுது துண்டவாரி தோழப்ப நாராயணா. இந்த ரெண்டு நேரம் தான் நீ வணங்குற இறைவனை. அப்ப நீ எந்த நேரத்துல பெரிய அப்படிங்கும் பொழுது நீங்க நாராயணம் 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 நாராயணத்தை பாடுறது மட்டும்தான் உங்களுக்கு வேலை. ஆனா எனக்கு அப்படி இல்லை, குடும்பம் கோத்திரம் சொந்தம் வந்தோம் தொழில் எவ்வளவு இருக்கு, அதற்கிடையில நான் இறைவனை வணங்குறேன் அப்படின்னா அதுதான் உண்மையான பக்தி. இப்ப உங்களுக்கு அது மாதிரி நிறைய வேலைகள் இருந்துச்சுன்னா நீங்க இறைவனை வணங்க முடியாதுன்னு சொல்றாரு. நீங்க படிச்சுட்டு நினைக்கிறேன், கேள்வி கொடுத்துருக்கீங்க. அதெல்லாம் ஒரு எண்ணெய் கிடந்த கையில கொடுத்து என்ன வழி வழியே இருக்கு, நான் என்ன செய்ய கூடாது. நீங்க எவ்வளவு திட சுத்திரிய திருவிழா செஞ்சாரு, எல்லா பக்கம் சஞ்சாரம் பண்ணிக்கிறாங்க பொழுது இந்த இதே கையில விட்டாங்க, என்னைய கையில வாங்கினது ஒரு நாராயணன் சொல்ல மறந்துட்டேன். ஏன் கவனம் என்ன கிண்ணத்துல இருக்கு? அது போல சொல்லுங்க. சிவபெருமானும் குபேரன் நடந்து வரும்போதுதான் குபேரனுக்கு ஒரு ஆசை, இந்த நந்தவனத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டாரு. அப்பதான் இவரு சொல்றாரு, சிவபெருமான் ஏன் நீ வந்து இந்த நந்தவனத்தை பார்த்து ஏன் ஆசைப்படுற? உன்னால முடிஞ்சா நீ மானிட பிறவி எடுத்து நீ உன்னால எவ்வளவு நாளைக்கு இருக்க முடியுமோ அவ்வளவு நாள் இருந்து வாழ்ந்து எல்லாத்தையுமே அனுபவிச்சுடுவா அப்படின்னு சிவன் சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் வந்து குபேரன் வந்து பட்டினத்தாரா பிறந்தாரு. அப்ப இந்த பட்டினத்தாருக்கு மகனா வந்தது நீங்க சொன்ன மாதிரி சிவபெருமான், மருதவனன் அப்படிங்கிற பேர்ல. அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்களே இறைவனை வணங்குவதற்கு இந்த நாலு சகமார்க்கம் சன்மார்க்கம் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் நீங்க சொன்னீங்க. ஆமா, இறைவனையே குழந்தையா நினைச்சுக்கிறது, அதனால தாயும் ஆடவன் ஒரு பேர் சிவனுக்கு. அதுக்கு அடுத்து பாருங்க தாச மார்க்கம். தாச மார்க்கம் என்ன? தாசன்னா நண்பன் அர்த்தம். போறது கடவுள்கிட்ட நம்பி அவதான் அந்த விவசாயி சொன்னாரா, இல்ல நான் இறைவனை பார்க்கணும், அப்படி இறைவனை பார்த்தா
அவருடைய அருள் எனக்கு கிடைக்கும், அப்படி அவருடைய அருள் எனக்கு கிடைக்கும் போது நான் வந்து மிகப்பெரிய ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காரு. அப்பதான் பாருங்க, இந்த பெரியவர் சொன்னாரா, அப்பா நீ வந்து இப்படி இருந்தா நீ இறைவனை பார்க்க முடியாது, உன்னுடைய கடமை என்ன, உன்னுடைய வேலை என்ன, நீ செய்யறது விவசாய தொழில், செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. முதல்ல அந்த தொழிலை வந்து நீ தெய்வமாக மதிக்க கத்துக்க, அடுத்து உன்னைய பெற்றெடுத்த தாய் தந்தைய வீதியில விட்டுட்டு, கட்டிய மனைவியை கண்களை விட்டுட்டு, பெத்த பிள்ளைகளை உணவுக்கு தவிக்க விட்டு இப்படி இறைவனை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறியே, அப்படியே இறைவன் வந்தாலும் அவருடைய அருள் வந்து உனக்கு கிடைக்குமா, கிடைக்காது. அதனால உன்னுடைய கடமையை அதை மட்டும் செய். ஒரு தாய் தகப்பனுக்கு நல்ல மகனாக இரு, ஒரு மனைவிக்கு நல்ல கணவனாக இரு, பெற்ற குழந்தைகளுக்கு நல்ல ஒரு தகப்பனாக இரு. உன்னுடைய கடமை இருதான், இதை செஞ்சாலே நீ இறைவனை தேடி போகணுன்ற அவசியம் இல்லடா, அவரே உன்னை தேடி வருவாரு, அவருடைய அருள் வந்து உனக்கு கிடைக்கும் அப்படின்னாரா. அப்ப அவரவர்கள் தன்னுடைய கடமையை மட்டும் செய்தாலே போதுமா, இறைவனே தனக்கு வந்து அருள் கொடுப்பாரு, ஆசீர்வாதம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரிங்க என்னுடைய கடமையை நான் செய்ய வந்திருக்கேன், அது நீங்க தடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல வந்திருக்கீங்களே, நியாயமா இது? கடமையை செய்தால் வெற்றி. கடமைக்கு செஞ்சா, கடமைக்கு யார் நீங்க அப்படி செய்றீங்களா, அப்படி அது தோல்வி. கடமையை செய்யறதுன்னா, கடமைக்கு செய்யறதுன்னா, கடமையை செய்யணும் அப்படின்னா இதை உறுதியோட நின்று செய்யணும், இது நம்மளுடைய பொறுப்பு. ஒரு மரம் வெட்டுறாரு, தினந்தோறும் யோரம் மரத்தை வெட்டுவாரு, அந்த மரத்தோட விற்பாரு, அதுல கிடைக்கிற வருவாய் வச்சு அரிசி வாங்குவாரு, பருப்பு வாங்குவாரு, காய்கறி வாங்குவாரு, குடும்பத்தை காப்பாத்திருக்காரு, தினந்தோறும் போவாரு, முறையா வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல ஒரு நரி, பின்னாடி கால் ரெண்டுமே இல்ல, முன்னாடி கால் ரெண்டு மட்டும் இருக்கு, தர 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 காலங்க பாருங்க, பார்த்து அவருக்கு என்ன தோணுது, தினந்தோறும் கஷ்டப்பட்டு மரத்தை வெட்டி சுமந்து ஒரு போய் வித்து குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்கோம், நம்ம பிழைக்கிறோம், ஆனா ரெண்டு காலமே பின்னாடி கால் இல்ல, இந்த நரி மேலே பிழைக்குது. அப்ப இறைவன் எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கையை கொடுப்பாரு, பாடுறதுக்கு ஒரு வழியை காண்பாரு அப்படின்னு சொல்லி இவர் என்ன நினைக்கிறாரு, இந்த நரி எப்படி எல்லாம் பிழைக்குது பாப்போம் அப்படின்னு சொல்லி மறைச்சிருந்து பாக்குறாரு. அப்போ ஒரு புலி என்ன பண்ணுது, வேற ஒரு ஜீவராசியை சொல்லிவிட்டு மிச்சத்தை நிறத்துல போட்டு போயிருந்து அந்த நரி புதர் வந்து அப்படியே தர தரல வருது, அந்த மிச்சக்கரியை சாப்பிடுது, மறுபடியும் புதர் வந்துருக்கு. இதை பார்த்தா அவர் நினைச்சார், ஆகா, கடவுள் எல்லாருக்கும் கல்லணும் தேரைக்கும் கருப்பை வீருக்கும் பாடுறா, அப்புறம் நம்ம பால் கொடுக்க மாட்டாங்க சொல்லி கோடாரியை போய் ஆத்துல போட்டுட்டு, கோடாரி ஆத்துல போட்டு நமக்கு இறைவன் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கொடுப்பார் சொல்லி போய் வீட்டுல பார்த்தார். கடவுளே 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 எப்படி வர்றாரு ஆச்சு, ஒரு வாரம் ஆச்சு, பத்து நாள் ஆச்சு, இவருக்கு காதெல்லாம் அடைச்சு கண்ணு ரெண்டு போய் உயிர் போற நிலைமை ஆயிடுச்சு, கையில இருந்த கோடாரியும் போச்சு. கடவுளே அவன் கண்ணு இல்லையா, உன்னை நம்பி நான் சாக போறனே என்று கடவுள் தோன்றி என்ன போற பிரச்சனை கேட்கிறாரு. பாவி உயிர் போற நிலைமையா நம்பியே அப்படின்னு சொல்லி அப்ப கேட்கிறாரு. நேரம் வரவேட்டி சரி, அந்த நரிக்கு திறந்தோட அந்த புளி மூலமா உணவு கொடுத்தியே, நான் உன்னையே முழுசா நம்பிக்கிட்டு இப்படி கடைசி நேரத்துல சம்பு பால் ஊத்துற நேரத்துல வந்து நிக்கிறியே, அதுக்கு என்ன காரணம் என்பது அப்பதான் கடவுள் சொல்றாரு. அப்பா நீ அந்த இடத்துல புளியையும் பார்த்த, நரியையும் பார்த்த, ஆனா நீ பால யாத்திரை எடுத்துக்கணும், நரி கிட்ட எடுத்துக்கூடாது, புளிக்கிட்ட தான் நீ பால எடுத்துக்கணும். புளி என்ன பண்ணுது, தானும் உண்டு பிறருக்கும் பொருள் போது எதாவது சாப்பிட முடியும். நல்ல பழக்கம், கடைக்கே பிறந்து வச்சுங்க, ஒரு டீக்கடை பிறந்து வச்சுங்க, ஒரு 30 ரூபாய் கொடுக்கலாம், 20 ரூபாய் கொடுக்கலாம், 10 ரூபாய் டீ போக வச்சு 10 ரூபாய் 20 ரூபாய் இருந்து வச்சுங்க. அண்ணே யாராவது முடியாதவங்க, கொஞ்சம் மூளை வச்சிருந்தாங்க, இல்ல பிச்சைக்காரன் வந்தாங்கன்னா டி ஏசார் விட்டுங்க சொல்லலாம், ஒண்ணு தப்பு இல்லை, அது கடைக்காரனுக்கு நஷ்டம் இல்ல, நமக்கு செலவோட செலவா போயிடும். ஒரு கடைக்கு சாப்பிட போறோம் ஹோட்டலுக்கு, அங்க சாப்பிட இடத்துல நமக்கு ஒரு நல்ல நாள் ஒரு நல்ல நாள் வச்சுங்க, இப்படியே எல்லாரும் எல்லாருமே பசியா இருக்காங்க, பசியா ஒரு ஜீரணம் படுத்திருக்கும் பொழுது நம்ம ஆட்டு பெரிய கோழி பெரு நண்டு நத்தை மீன் முட்டை அப்படின்னு சாப்பிடலாம், சந்தோஷத்துல பெரிய சந்தோஷம், மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவாங்க. தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ நம்ம பிள்ளைகளுக்கு திருவிழா எடுத்து கொடுத்து, பட்டாசு வாங்கி கொடுத்து, பலம் எடுத்து கொடுத்து, அதிக சிரிக்கிற பார்த்ததை விட இல்லாத குடும்பத்துல கஷ்டப்படுற ஒரு குடும்பத்துக்கு ஒரு திருவிழா எடுத்து கொடுத்து, அந்த பிள்ளைக்கு பலகாரத்தை கொடுத்து, அதிக சாப்பிட்டு பட்டாசு எடுத்து கொடுத்து பார்க்க பாருங்க, அந்த சந்தோஷம் பெரிய சந்தோஷம். அதனாலதான் நான் உங்களை சந்தோஷப்படுத்துறேன். என்னைய சந்தோஷப்படுத்துறதுக்கு நீங்க யாரு? என்னைய சந்தோஷப்படுத்துறதுக்கு நீங்க யாரு? ஒரு பெரிய இங்க பாருங்க, நீங்க வரல மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போட்ட மாதிரி பேசக்கூடாது. அப்புறம் ஒண்ணு, நீங்க என்னைய சந்தோஷப்படுத்துங்க, இல்லைன்னா நான் உங்களை சந்தோஷப்படுத்துறேன்னா என்ன அர்த்தம் அது? சம்பளம் பெரிய விஷயம் இல்லை தம்பி, இதை சாப்பிடுங்க.
முட்டவே பூசி நிலையில் முடியும்
பூசிய வேசியும் கெடுத்தா மக்களை யாரெல்லாம் சிரமப்படுத்தி கஷ்டப்படுத்தி வரி வசூல் பண்றாலோ அந்த அரசாட்சி சீக்கிரம் எடுத்து போயிடும். நிட்டுரமாகவே நிதி தேடும் வந்தவரும் அப்படியே சொல்லியிருக்காரு. இட்டாமே வச்சா இரவணும் காலையில சம்பளம் கொடுக்கும் பொழுது இந்தங்க ரெண்டு ரெண்டு நாளா போட்டுருவோம் அதனால உங்களுக்கு கொஞ்சம் குறையுது ஒரு ரெண்டாயிரம் வச்சிருக்கேன் அப்படின்னு இல்லைங்க சம்பளமா அதெல்லாம் நான் வாங்குறது அப்படி பாலம் பண்ணக்கூடாது உங்களுக்கே உங்களுக்கு ஒரு ஆயிரம் உட்காந்துருக்கீங்க நீங்க எட்டாவது வெச்சா இரவுனா நமக்கு கிடைச்சது வந்து சந்தோஷம் போதும். நமக்கு கிடைச்சது கிடைக்கலையா எது இப்படி நீட்டி பேசுங்க உங்களுக்கு கிடைச்சது இருந்தாலும் இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா இந்த பெட்டியை உங்களால தூக்கிட்டு போக முடியுமா? நமக்கு கிடைச்சது இல்லாம இன்னைக்கு நமக்கு கிடைச்சது அருமையான ஒளிவிருச்சி குமரன் இந்த பகுதியிலேயே அது நிகரா எதுவுமே சொல்ல முடியாது. நல்ல பொருளுக்கு என்னைக்குமே விளம்பரம் தேவை. பெரிய கட்சி மாநாடுகள் தொழில்நுட்ப கலைஞர்கள் வச்சிருக்காங்க பொருட்கள் வச்சிருக்காங்க பெரிய சங்கதி அது. அப்ப நமக்கு கிடைச்சதற்கு அருமையான வாய்ப்பு அது மாதிரி இத்தனை வச்சா இருக்கணும் கடவுள் போட்ட பிச்சை அப்படிங்கிற மனசு தேர்ந்து போகணுன்ற வந்து பொருள் வருது முத்தவே பூசி நிலையெல்லாம் பொடியும் அப்படின்னா ஒரு பெண்ணு குடும்ப பெண்ணு எந்த இடத்துல எப்படி அந்த Yeah.